இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது நோக்கத்திற்காக ஹம்சா ஜெயனு போலீஸ் படையினரை பயன்படுத்த திட்டம் நேற்று பதவி ஓய்வு பெற்ற மலேசிய முன்னாள் போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படூர் மலேசிய போலீஸ் படையின் தலைமைத்துவ மாற்றத்தில் தலையிட்ட மலேசிய உள்நாட்டு விவகார அமைச்சர் ஹம்சா ஜைனுதீனை மீண்டும் சாடியுள்ளார் உள்நாட்டு விவகார அமைச்சர் தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக போலீஸ் சிறப்பு பிரிவுகளின் இயக்குநர்கள் மீதான பதவி மாற்றங்களில் தலையிட்டு வந்ததாக ஹமீத் தெளிவுபடுத்தினார் ஹம்சா விரும்பிய அதிகாரிகளை நியமனம் செய்தால் அவர்கள் அமைச்சரின் நோக்கத்தை எளிதாக நிறைவேற்றுவர் என்பதால் தலைமைத்துவ மாற்றத்தில் அவர் தலையிட்டார் என்பது உண்மை என்று அவர் தெரிவித்தார் இதுகுறித்து பிரதமரிடம் தெரிவித்து விட்டதாகவும் பிரதமர் ஹம்சாவின் நடவடிக்கையின் மீது கருத்து தெரிவித்து விட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் ஹம்சா தனது அரசியல் லாப நோக்கத்திற்காக ரகசியமாக சில விசாரணைகள் செய்ய கோரி இயக்குநர்களிடம் பணித்தபோது அதை செய்ய மறுத்துவிட்டதால் அவருடன் இணங்கி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்ய முடிவெடுத்தார் என்பதை பொதுமக்கள் அவர் பேசிய குரல் பதிவு வழி அறியலாம் என்று அப்துல் ஹமீத் படோர் வெட்ட வெளிச்சமாக வெளியிட்ட உண்மையை மலேசியா கெனி வெளியிட்டுள்ளது இன்னும் கூடுதல் ஆதாரமாக பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று சிறப்பு பிரிவு இயக்குநரை அழைத்து இன்னும் ஒரு மாத காலத்தில் காலாவதியாகவிருக்கும் பதவி காலத்தை முன்னமே நிறுப்பத் தேர்வாக பதவியை விட்டு விலக கோரியுள்ளார் தன்னுடைய பூடாக்களை உடனடியாக பதவியில் நிறுத்த அமைச்சருக்கு என்ன அவசரம் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தான் பதவி ஓய்வு பெற்றுவிட்டாலும் தன்னுடைய பாணியில் போலீஸ் துறையின் உரிமைக்காக போராடுவேன் என்று அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் கோவிட் கிருமி தொற்றுக்கு ஆளான அறுபது வயதிற்கும் குறைந்தவர்கள் மிக ஆபத்தான நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஆதாம் பாபா நேற்று ஜெயாவில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கோவிட் கிருமி தொற்றினால் மரணம் அடைந்த ஒன்பது புள்ளி ஒரு சதவீதத்தினர் வயதானவர்கள் என்று மேலும் சுட்டிக்காட்டி பேசிய அவர் முதல் கட்ட தொற்றை விட மூன்றாம் அலையில் அறுபது வயதிற்கும் குறைந்தவர்களுக்கு அளிக்கும் சிகிச்சையின் பலன்கள் குறைந்து கொண்டே வருவதாக அவர் குறிப்பிட்டார் புதிய கோவிட் வைரஸின் மறு உருவாக்கத்தின் வீழ்ச்சி அதிகமாக உள்ளதாகவும் அது பல மடங்கு கிருமி பரவுதலை அதிகப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் தடுப்பூசி திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்றும் ஆதாம் பாபா கேட்டுக் கொண்டார் நேற்று முகநூலில் பரவி வந்த காணொலியில் ஒரு வங்காளதேச ஆடவரை மலைக்கார கும்பல் ஒன்று தாக்கிய சம்பவம் தொடர்பான நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் செராஸ் பத்து செம்பிலானில் உள்ள ஆடைகள் அச்சடிக்கும் கடையின் முன் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக காஜாங் வட்டார போலீஸ் தலைவர் முகமது சயித் தெரிவித்தார் மிக குறைந்த விலையில் அந்த மலாய்க்கார கும்பலை சார்ந்த அரசு சார்பற்ற இயக்கத்தின் டீ சட்டைகளை அனுமதியின்றி விற்ற வங்காளதேசியின் மீது கோபம் கொண்டு முகத்தில் அடைந்ததுடன் அந்த கும்பலை சார்ந்த ஆறு பேர் மாறி மாறி அந்த வங்காள வங்காளதேசியை தாக்கியுள்ள ஐம்பத்தி நான்கு வினாடி காணொளி வலைதளத்தில் பரவி வருவதாக அவர் கூறினார் யூசுப் அஸ்மி மற்றும் அவாங் அலி என அழைக்கப்படும் அவ்விருவரும் காணொலியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பொதுமக்களின் அமைதியை சீர்குலைத்த குற்றம் வன்முறை மற்றும் எஸ்ஓபிகளை பின்பற்றாத குற்றங்களின் அடிப்படையில் அவர்கள் விசாரிக்கப்படுவர் என சைட் கூறினார் நேற்று மாலை குவாலாலம்பூர் ஜலான் அமான் புத்ராவில் அமைந்துள்ள பிபிஆர் ஸ்ரீ அடுக்குமாடி வீட்டின் மூன்றாவது மாடியிலிருந்து பதினோரு மாத பெண் குழந்தை ஒன்று விழுந்தது மாலை ஆறு மணி அளவில் தனது அண்ணன் மற்றும் அக்காளுடன் ஜன்னல் ஓரத்தில் போடப்பட்ட கட்டிலின் மீது விளையாடிக் கொண்டிருக்கும் போது குழந்தை விழுந்திருக்கக்கூடும் என்று செந்தூல் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பே எங்லாய் தெரிவித்தார் அறையை சுத்தம் செய்வதற்காக கட்டிலை ஜன்னல் ஓரமாக ஒதுக்கி தள்ளி வைத்ததாக அந்த பெண் குழந்தையின் தாயார் போலீஸ் விசாரணையில் கூறியுள்ளார் அந்த வீட்டு ஜன்னலில் பாதுகாப்பு கம்பிகள் போடப்படாமல் இருந்ததால் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழி தவறுதலாக குழந்தை விழுந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டு இறந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது கோலாசலாங்கூர் செம்பனை தோட்டத்தின் அருகில் உள்ள சுங்கை ரம்பாய் ஆற்றில் பெண்ணின் சடலம் ஒன்று மிதந்து வருவதை பார்த்த பொதுமக்களில் ஒருவர் இது தொடர்பாக போலீஸை தொடர்பு கொண்டதாக கோலாசலாங்கூர் வட்டார போலீஸ் தலைவர் சூப்ரண்ட் ரம்லி தெரிவித்தார் போலீசார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து சடலத்தை சோதனையிடும் போது அந்த பெண்ணின் உடலில் ஆடைகள் கலைந்து காணப்பட்டதாகவும் காயங்கள் இருந்ததாகவும் அவர் மேலும் கூறினார் இதனை அடுத்து சுங்கைபோலோ மருத்துவமனையில் மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் அந்த பெண் இரவு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகியிருக்கலாம் என்றும் அவர் மலேசியர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வீட்டில் காணாமல் போனவர்களை தேடும் பொதுமக்கள் அல்லது குடும்பங்கள் இருப்பின் கோலாசலாங்கூர் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான தர செயல்பாட்டு முறை நிபந்தனைகளை மீறிய ஐநூற்றி பத்தொன்பது பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது அவர்களில் ஐநூற்றி எட்டு பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் அவர்களில் சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் ஐம்பது பேரும் மை சஜாத்ரா அல்லது வாடிக்கையாளர்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்கள் இருநூற்று ஏழு பேரும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் எழுபத்தி இரண்டு பேரும் கேளிக்கை மையங்களில் விதிகளை மீறியவர்கள் அறுபது பேரும் அடங்குவர் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எண்களில் மலேசிய சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அமைச்சின் வானிலை மையம் இன்று காலை ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பினங் பேராக் பகாங் ஜகூர் மற்றும் சராவாக் ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது பினாங் முழுவதும் மழை பெய்யும் என்றும் பேராக்கில் கரியான் லாரூத் மாத்தாங் செலாமாவில் மழை பெய்யும் என்றும் பஹாங்கில் குவந்தான் பெக்கான் மற்றும் ரொம்பினில் மழை பெய்யும் என்றும் ஜொஹூரில் குலுவாங் நிர்சிங் குலாய் திங்கி மற்றும் ஜொஹூர் பாருவில் மழை பெய்யும் என்றும் பட்டியலிட்டுள்ளது வானிலை மையம் பட்டியலிட்டுள்ள இடங்களில் கனத்த மழை பெய்வதுடன் அந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் பொதுமக்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறும் அது கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஒரே நாளில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை அடுத்து கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் கொரோனா பாதிப்பு இரட்டிப்பாகியுள்ளது அதேபோல் கொரோனா உயிரிழப்பும் பதினைந்து நாட்களில் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது தற்போது வரை தமிழகத்தில் பனிரெண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை பத்து லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர் தலைநகர் சென்னையில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் ஆறாயிரத்து நூற்றி ஐம்பது பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு ஒரே நாளில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது பிரதான கட்சிகளான காங்கிரஸ் பாமக பாஜக மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளை விட அதிக வாக்குகளையும் வாக்கு சதவிகிதத்தையும் பெற்று நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது சக போட்டி கட்சிகளான மக்கள் நீதி மையம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளை விடவும் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் நீதி மையம் பல்வேறு இடங்களில் மிக சொற்பமான வாக்குகளையே பெற்றுள்ளது ஆனால் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளில் மட்டும் அதிக வாக்குகளை பெற்றது கொங்கு மண்டலத்தில் திமுகவின் வெற்றியை மக்கள் நீதி மையம் தடுத்து நிறுத்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக மக்கள் நீதி மையம் பத்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளது தென் மாவட்டங்கள் உட்பட தமிழகம் முழுவதுமே கணிசமான வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவிற்கு அடுத்த இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது திமுகவிற்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் கிடைத்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவிற்கு ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி பத்து வாக்குகள் கிடைத்துள்ள வேளையில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது வயதாகிக் கொண்டிருக்கும் ரியல் மாட்ரிட் விளையாட்டாளர் லூகா மோட்ரிக் இடத்தை நிரப்பக்கூடிய சரியான விளையாட்டாளர் என்று இன்டர்மிலான் ஆட்டக்காரர் நிக்கோலா பரேலாவை அடையாளம் கண்டுள்ளது ரியல் மில்லியன் யூரோவில் இன்டர்மிலானில் இணைந்த இருபத்தி நான்கு வயதான நிக்கோலா பரேலா தாம் விளையாடிய எண்பத்தி நான்கு ஆட்டங்களில் இருபத்தி ஆறு கோல்களை புகுத்தியுள்ளார் இருப்பினும் அண்மையில் இத்தாலி லீக்கில் பத்தொன்பதாவது முறையாக கிண்ணத்தை வாகை சூடிய இன்டர்மிலான் அணி கொரோனா கால பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது இத்தாலியிலிருந்து வெளிவரும் செய்திகள் மிலான் தங்கள் நட்சத்திர ஆட்டக்காரர் ஒருவரை விற்கலாம் என்று தெரிவித்துள்ளது ஸ்பெயினின் ஜம்பவான் அணியான ரியல் மாட்ரிட் அணி நிக்கோலா பரேலாவை குறிவைத்துள்ளது லூகா மோட்ரிக் இடத்தை நிரப்பக்கூடிய மிகச்சிறந்த ஆட்டக்காரர் நிக்கோலா பரேலாவே என அந்த அணியின் தலைமை பயிற்றுனர் ஜினேடின் ஜிடான் கருதுகிறார் இன்று அதிகாலை நடைபெற்ற இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஆட்டங்களில் ஹாம் அணி பேர்லே அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியது இந்த ஆட்டத்தில் ஹாம் அணிக்கான இரு கோல்களையும் மிகைல் அந்தோனியா புகுத்திய வேளையில் பேர்ன்லி அணிக்கான கோலை கிறிஸ் உட் புகுத்தினார் மற்றொரு ஆட்டத்தில் வெஸ்ட் ப்ரோன்விச் அல்பியன் அணியும் உல்வர் ஹாம்டன் அணியும் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டன இந்நிலையில் செல்சியின் இளம் ஆட்டக்காரர் சாமி ஆப்ரஹாமை பெறுவதில் அஸ்ரன் விழா முன்னணியில் இருப்பதாக ஃபுட்பால் இன்சைடர் கூறியது ஏற்கனவே நிறைய நட்சத்திர ஆட்டக்காரர்களால் நிரம்பியிருக்கும் செல்சி அணியில் இடம் இல்லாததால் அவரை விற்பதற்கு அதன் தலைமை பயிற்சினர் தோமஸ் துக்கல் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இருபத்தி மூன்று வயதான இந்த இங்கிலாந்து ஆட்டக்காரரை பெறுவதற்கு ஏற்கனவே லேசெஸ்டர் சிட்டி அணியும் டெஸ்ட்ஹாம் போன்ற அணிகளும் ஆர்வம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்